அல்லாஹ்வுத்தாலா சொல்றான், உங்களுடைய பெற்றோர் முதுமை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து ஜி என்று சொல்லாதீர்கள். குர்ஆனுடைய வாசகம், பெற்றோர் முதுமை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து என்ன சொல்லாதீங்க, அப்படின்னு சலிச்சுக்காத பெற்றோர்களை பார்த்து. அப்ப ஏன்டவர் கேட்டாரு, அப்ப இளமையா இருக்கும்போது சொல்லலாம், அது பெற்றோர் முதுமை அடைந்தா தான் அவங்களை பார்த்து ஜீன்னு சொல்லக்கூடாது. அத்தாவுக்கு வந்து சின்ன வயசா இருக்காரு, அப்ப அவரை பார்த்து ஜீன்னு சொல்லலாமா, சொல்லி பாரு மோன விட்டுருவாரு. ஒரு அரை அன்னத்துல ஆட பாத்திரா ஜீங்கிறானு, எப்பந்தான் அவனால சொல்ல முடியும், அவரால உன்னே கன்னத்துல அடிக்க முடியாத கட்ட வரும்போது நீ ஜீன்னு சொல்லுவ. அதனாலதான் அல்லாஹ் முதுமை அடைந்து விட்டால் ஜீன்னு சொல்லாதங்கிறான். இளமையில சொல்லிவியா நீ விட்டுருவார உன்னையே, இளமையில அவர் மேல உனக்கு பயம் இருக்கும். முதுமையில பையனை பார்த்து தந்தை நிரண்டுவே இருப்பாரு, சம்பாதிக்கிற பக்குவத்தை அடைஞ்சிட்டான் அவன் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமே அப்படின்னு இருக்கிற நேரத்தில், இல்லத்தா என்னைக்குனாலும் நீங்க எனக்கு அத்தாதான், நீங்க தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும், நான் சம்பாத்தியம் பண்ணிட்டேன் காசு வருது கையிலங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு அத்தாவா நான் ஆகணும்னு நினைக்க மாட்டேன், நான் உங்களுக்கு பிள்ளைதான் என்று பணிவென்னும் ரெக்கையை தாழ்த்துவாயாக. அல்லாஹ் சொல்றான், பணிவென்னும் ரெக்கையை தாழ்த்து, சீன் சொல்லாத, மரியாதையான வார்த்தையை கொண்டு நீ உரையாடு, அத்தாவை பேரை சொல்லி கூப்பிடாத. இதையெல்லாம் செய்தாலும் பெற்றோருக்கு செய்த கடமையை நிறைவேற்றி நான் ஆக மாட்டாய், உன்னே ஒண்ணு மிச்சம் இருக்கு, அது என்னன்னா அவர்களுக்காக துவா செய். பெற்றோர் இறந்துட்டா பெற்றோருடைய உறவினர்கள் நண்பர்கள், இப்படி உறவை பேணுவதற்கு இஸ்லாம் பெரிய முக்கியத்துவம் தந்திருக்கிறது.